வணக்கம். இரண்டாவது திருமணத்திற்கு ஜாதகம் பார்க்க வேண்டுமா, திருமண பொருத்தம் பார்க்க வேண்டுமா, அவசியம் இல்லையா, இதை இந்த வீடியோவிலே பார்க்கலாம். நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். அதே போல் நிறைய பேர் அவர்களாகவே முடிவையும் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது இரண்டாவது திருமணத்திற்கு ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக. அப்படி கிடையாது, பார்க்க வேண்டும். ஏனென்றால் அந்த திருமணம் சம்பந்தமான ஒரு தோஷம் இருக்க போய்த்தானே முதல் திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்தது. விவாகரத்து ஆகியிருக்கலாம், அல்லது வாழ்க்கை துணையை இழந்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு திருமண சம்பந்தமான தோஷம் இருக்கிறது, அதனால் அந்த திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்தது. அப்படி இருக்கும்போது அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யாமல் மறுமுறை திருமணம் செய்யும்போது ஒருவேளை அதிலேயும் கூட பிரச்சனை ஏற்பட்டால் எவ்வளவு ஒரு வருத்தமான விஷயம். திருமண சம்பந்தமான விஷயத்திலே ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது என்றால் அது அந்த கணவன் மனைவி இவர்களை மட்டும் பாதிப்பது கிடையாது, அந்த இரு வீட்டாரையும், மிக குறிப்பாக அந்த ஆணுடைய அந்த பெண்ணுடைய பெற்றோரையும் அல்லவா பாதிக்கிறது, அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளையும் சேர்த்தல்லவா பாதிக்கிறது. அதனால் இதிலே மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். திருமண பொருத்தம் பார்ப்பது ஒன்றும் அவ்வளோ பெரிய அலைச்சலை ஏற்படுத்தக்கூடியதோ, மிகப்பெரிய அதிகமான பொருள் செலவை தரக்கூடிய ஒரு காரியமோ இல்லை. அதனால் அதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது, அதை தவிர்க்கக்கூடாது. ஒரு சிலர் திருமண பொருத்தம் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்களுக்கு பார்க்க வேண்டாம் என்று கூறுகிறார்களே, அவர்கள் என்ன காரணம் சொல்கிறார்கள் என்றால், அந்த திருமண சம்பந்தமான தோஷம் இருந்தது, அது பரிகாரமாக ஆகிவிட்டது, அந்த திருமண வாழ்க்கை தான் முடிவுக்கு வந்துவிட்டதே, அதனால் அடுத்து செய்யக்கூடிய திருமண வாழ்க்கை நன்றாகத்தான் இருக்கும் என்று கூறுகிறார்கள். அப்படி இருந்தால் மகிழ்ச்சி தான், சந்தோஷம்தான். ஒருவேளை அந்த தோஷம் அதிகமாக இருந்தால், ஏனென்றால் நடைமுறையிலே பார்க்கிறோமே நிறைய பேர் இரண்டாவது திருமண வாழ்க்கையிலும் பிரச்சனையை சந்திக்கிறார்களே, அந்த வாழ்க்கையிலும் கூட பிரிகிறார்களே, அந்த வாழ்க்கையும் கூட முடிவுக்கு வருகிறது, அதன் பிறகு வெறுத்து போய் என்ன திருமணம் வேண்டாம் என்ற நிலையிலே நிறைய பேர் இருக்கிறார்கள். மிகச்சிலர் மூன்றாவதாக திருமணம் செய்து கொள்கிறார்கள். அதனால் நாம் இந்த விஷயத்திலே ரிஸ்க் எடுக்காமல் கொஞ்சம் நம்முடைய முன்னோர்கள் சொன்ன விஷயத்தை கடைபிடித்தால் தவறு கிடையாது. அதனால் பொருத்தம் பார்க்க வேண்டும். மற்றொன்று, முதல் திருமண வாழ்க்கை என்று சொல்லும்போது ஒருவருடைய சுய ஜாதகத்திலே லக்னத்திலிருந்து ஏழாம் இடம், இரண்டாவது திருமணம் பதினோராம் இடம், முதல் ஸ்தானம் போனாலும் கூட இரண்டாவதாக இருக்கக்கூடிய திருமண வாழ்க்கைக்குண்டான ஸ்தானம் நன்றாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அதுபோல ஒரு ஆண் மகனுக்கு அது இரண்டாவது திருமணம் என்றால், அவர் இரண்டாவதாக அந்த திருமண வாழ்க்கையிலே இணையப் போகின்ற அந்த பெண்ணிற்கு அது முதல் வாழ்க்கையா இரண்டாவது வாழ்க்கையா என்றும் கூட பார்க்க வேண்டும். இப்படியெல்லாம் பல வகையிலே பார்த்து அந்த ஜாதக ரீதியாக முடிவுகளை எடுக்கும்போது அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதே போல் முதல் திருமணம் செய்த ஒரு காலகட்டம், தசை, புக்தி, அதே போல் அந்த சமயத்திலே இருவருக்கும் இருந்த கோச்சாரம், இது சாதகமாக இல்லையா? திருமணத்திற்கு குறித்த அந்த ஒரு நாள், அந்த முகூர்த்த லக்னம் சரியாக இல்லையா, அல்லது நன்றாக குறித்து அதை கடந்து திருமணம் செய்தார்களா? இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து முதல் திருமணம் எதனால் தோல்வியில் முடிந்தது என்பதை தெரிந்து கொண்டு, அந்த ஜாதகருடைய இரண்டாவது திருமணம் செய்யக்கூடிய காலம் என்ன, எந்த காலத்திலே செய்யலாம், பிறகு அவர்களுடைய ஜாதகத்திலே இரண்டாவது திருமணத்திற்குண்டான அமைப்பு எப்படி இருக்கிறது, சுக்கிரன் எப்படி இருக்கிறார், அங்காரகன் எப்படி இருக்கிறார், இதையெல்லாம் பார்த்து சீர்தூக்கி ஆராய்ந்து, சாதாரணமாக முதலிலே திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு திருமண பொருத்தம் பார்ப்பது மிகவும் முக்கியமான ஒரு அம்சம். கவனமாக, ஸ்ரத்தையாக ஆராய்ந்து அறிந்து பார்க்க வேண்டியது. அதை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொண்டு, அதாவது நேரம் எடுத்துக்கொண்டு, ஒரு முறை முடிவு செய்தாலும் கூட எல்லாம் சரிதானா என்று ரீசெக், தேர்வு எழுதிவிட்டு நாம் எல்லாம் சரியாக எழுதியிருக்கிறோமே என்று பார்ப்போமே, அதுபோல மறுபடியும் ஒரு முறை சரிபார்த்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு அம்சம். அதனால் இரண்டாவது திருமணத்திற்கு திருமண பொருத்தம் பார்த்து, ஜாதகம் பார்த்து, மிகச்சிறந்த ஒரு நல்ல தம்பதிகளாக, ஆதர்சன தம்பதிகளாக இருக்கக்கூடிய வரங்களாக பார்த்து சேர்த்து வைப்பது, நல்ல ஒரு காலகட்டத்திலே திருமணம் செய்வது, இப்படிப்பட்ட விஷயத்தை செய்ய வேண்டும். அதே போல சிலர் இரண்டாவது திருமணத்திற்கு அந்த மணமக்களை மட்டும்
இரண்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர் மட்டும் அழைத்து கொண்டு போய் ஏதோ ஒரு கோவிலிலே திருமணம் செய்யலாம் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார்கள். இதிலே தவறு கிடையாது. கோவிலிலே திருமணம் செய்வது மிகச்சிறந்த ஒரு அம்சம். அக்காலத்திலே வீட்டிலேயே திருமணம் செய்வார்கள் அல்லது கோவிலிலே செய்வார்கள். கோவிலிலே செய்யலாம், தவறில்லை. இறை அருளும் கிடைக்கும், அதனால் தோஷமும் கூட போகும். ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்கள், வயோதிகர்கள், இவர்களுடைய ஆசை கட்டாயம் வேண்டும். அதனால் குறைந்தபட்சம் அந்த பெற்றோருடைய உடன் பிறந்தவர்கள், அந்த பெற்றோருடைய பெற்றோர், அதாவது பாட்டி தாத்தா, அந்த பாட்டி தாத்தா போன்ற வயதில் இருக்கக்கூடிய குடும்ப பெரியவர்கள், இவர்களை அழைத்து கட்டாயம் இவர்களுடைய ஆசையையும் பெற்று இறை அருளையும் பெற்று இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்ளும்போது, முதல் திருமண வாழ்க்கையிலே எவ்வளவு பிரச்சனைகளை அனுபவித்து இருந்தாலும் அல்லது நன்றாக வாழ்ந்து வாழ்க்கை துணையை இழந்திருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் முடிந்து அதன் பிறகு அந்த இரண்டாவது திருமண வாழ்க்கை இனிப்பாக இருக்கும், மன நிறைவாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். அந்த தம்பதிகள் ஆதர்சன தம்பதிகளாக வாழ்ந்து அவர்களுடைய பெற்றோரும் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளும் எதிர்கால சந்ததியினரும் வாழ்வாங்கு வாழ்வார்கள், மன நிறைவோடு நிம்மதியாக இருப்பார்கள், அப்படி இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனையும் செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.